Hey guys, welcome back to Nimz Corner. So, everyone is here. Now, we are going to try a traditional Kerala snack recipe. So, actually, I have a recipes Kerala recipes vandu coming and solida. So, inik vandu actually ipo vandu 4:30 aachi. So, nama vandu oru quick ana oru traditional Kerala oda oru snack recipe vandu na ungalku kaamikiren. So, adu enna na ilayada. Ilayada vandu eppadi pandrathu appingiradhu vandu na ipo ungalku kaamikiren. So, idu vandu as usual na solra mari over edathula over mari panuvaanga. So, enoda style na adu eppadi panuven appingiradhu vandu iniki na ungalku kaatren. Okay va? So, let's get started. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் ரைஸ் ஃப்ளோர் எடுத்துக்கலாம். அது வந்து நம்மளோட அரிசி மாவு இருக்கு இல்லையா, அது அதில் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஸ்வீட் இதாகாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நல்லா பாயில்டு வாட்டரில் இதை வந்து நல்லா நம்ம பிசைஞ்சு எடுக்க போகிறோம். லைக் நம்மளோட சப்பாத்தி தோவோட கன்சிஸ்டன்சி இருக்கு இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு. ஸோ ரொம்ப சூடாக இருக்கனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையில் நல்லா தோ மாதிரி ஆக்க போகிறேன். இது வந்து எதுக்காக நம்ம அந்தளவுக்கு பாயில்டு வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ரைஸ் ஃப்ளோர் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளோர் வந்து அந்த நல்லா தெளிச்ச தண்ணி வந்து ஊற்றும் போது நல்லா சாஃப்ட் ஆகும். அண்ட் அந்த ஒரு சூட்டிலே வந்து அது கொஞ்சம் குக் ஆகிடும். ஸோ நமக்கு எடுத்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் எல்லாமே வந்து நமக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ அடனால தெரியும் இல்லையா, நமக்கு கையில் வச்சு தான் நம்ம வந்து பண்ணுவோம். அது இப்போ தமிழ்நாட்டிலையும் நான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி அடையெல்லாம் செய்வீங்க, ராகி அடையெல்லாம். ஸோ அது மாதிரியே தான் நம்ம வந்து இலையில் வச்சு இந்த அடை பண்ணுறதுனால தான் இது வந்து நம்ம இலை அடை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையானது வந்து துருவின தேங்காய். இங்கே வந்து நான் ஒரு அரை முறி தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து நல்லா நான் வந்து துருவி வச்சுருக்கேன். இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா ஜாகிரி, அதாவது வெல்லம். ஸோ இந்த வெல்லம் மட்டும் நான் வந்து பவுடர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அச்சு மாதிரி கிடைக்கும், ரவுண்டில் கிடைக்கும். ஸோ அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் பவுடர் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல வெல்லமில் பண்ணாமல் நம்மளோட நார்மல் சுகர் இருக்கு இல்லையா, சுகரில் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ரெண்டு ஏலக்காய் போடுறேன். இதுவும் ஆஸ் சச் ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். சிலவங்க போடுவாங்க, சிலவங்க போட மாட்டாங்க. ஸோ அது உங்களோட கம்ஃபர்ட் தான். ஏலக்காய் டேஸ்ட் பிடிக்கிறவங்க போட்டுக்கலாம், பட் போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதெல்லாமே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா லைட்டாக சதைச்சி போட்டிருக்கேன் அந்த ஏலக்காவை. அதுதான் உங்களுக்கு செகண்ட் டைம் காமிச்சேன். இப்போ நம்மளோட இலை வந்து ரெடியாக இருக்குது. இலை வந்து நல்லா வாஷ் பண்ணி நான் வச்சுருக்கேன். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட இலையில் வந்து இந்த சைடில் தெரிகிற அந்த இது இருக்கு இல்லையா, அதை என்ன சொல்லுவீங்க, தண்டுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல கரெக்டானு. ஸோ அது வந்து நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். நான் வந்து இங்கே நைஃபெல்லாம் எடுத்து கட் பண்ணுறேன். ஸோ என்னோடய வீட்டிலலாம் அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கையிலேயே அதை அப்படியே எடுப்பாங்க, எனக்கு அது எப்போவுமே வர்றதில்ல. அப்படி எடுக்கும்போது நான் வந்து இலையை வந்து கிழிச்சிடுவேன். ஸோ அதனால் நான் வந்து அப்படி பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இதை பார்க்குறவங்க யாரும் சிரிச்சிடாதீங்க. நார்மலி உங்களுக்கு அப்படி பண்ண தெரியும்னா அப்படி நீங்கள் எப்படி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ அந்த இதை ஃபுல்லாக எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரு நாலு அடை தான் பண்ண போகிறேன். பிகாஸ் இங்கே நாங்கள் நாலு பேர் தான் இருக்கோம். ஸோ லைக் ஹஸ்பண்ட், நான், கிட்ஸு, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இருந்தாலும் நான் ஜஸ்ட் சொல்கிறேன். ஸோ நாலு பேர்த்துக்காக நான் இந்த இலையை இப்படி எடுக்கிறேன். ஒவ்வொரு இதாக இதுவும் வந்து கையிலே பண்ண முடியறவங்க பண்ணிக்கோங்க, நான் வந்து நைஃப்பில் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து அந்த நாலு ப்ரொபோர்ஷனுக்காக நான் வந்து நாலு பார்ட்டாக கட் பண்ணுறேன். ஸோ கட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் மெதுவாக தான் காமிக்கிறேன். பிகாஸ் பிகினர்ஸ்க்கு வந்து தெரியணும் இல்லையா, அதனால தான். இப்போ நல்லா எக்ஸ்பர்ட், நல்லா குக்கிங் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஈஸி ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அந்த ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்காக தான் நான் வந்து இவ்வளோ ஸ்லோவாக ஒவ்வொன்றா எடுத்து காமிக்கிறேன். ஸோ இப்போ அதில் வந்து ஒரு இலை எடுத்துக்கலாம். இப்போ இவ்வளோ பெரிய இலை வேணுங்கிறது இல்லை, அதாவது இந்த ஒரு லெங்க்த்து தேவையில்லை. சிலவங்க பார்த்திங்கன்னா இப்படி பார்த்திங்களா, இந்த ஒரு பாதி அளவுக்கு அடை செய்கிறவங்க இருக்காங்க. இப்போ நிறைய ப்ரொபோர்ஷன் வேணுங்கும்போது நம்ம அந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கலாம். ஐ மீன் நிறைய அடை வேணுங்கிறவங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இவ்வளோ தான் நான் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் இலை இருக்குங்கிறதுனால நான் இப்படி எடுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அந்த மாவு எடுத்துட்டு நம்ம இலையில் வச்சு நம்ம கையை வச்சுட்டு நம்ம நல்லா இப்படி தேய்ச்சி தேய்ச்சி விடணும் மேலே. ஸோ லைக் நான் இங்கே காமிக்கிற மாதிரி நம்ம அப்படியே மேலே மேலே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி கொண்டு போகணும். ஸோ இப்போ நான் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய அடை. ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நான் கொண்டு போகிறேன்.
ஸோ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு பை திஸ் டைம் வந்து அது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ சாஃப்டாக இருக்கும்போது நமக்கு அப்படியே ப்ரெஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் பச்சை தண்ணியில் உங்கள் கை வந்து லைட்டாக முக்கி நீங்கள் வந்து மேலே மேலே இப்படி பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அப்ளை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் அந்த கோகனட் ஃபில்லிங் இருக்கு இல்லையா, அது வந்து எடுத்துகிட்டு ஒரு சைடில் ஃபுல்லாக நான் வந்து போட போகிறேன். சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் போட்டு மடக்குவாங்க, அப்படி பண்ணுறவங்களும் இருக்காங்க. நாங்கள் இங்கே ஃபாலோ பண்ணுறது வந்து இப்படி, நான் வந்து இந்த சைடில் வந்து போட்டுருவேன். இந்த சைடில் வந்து ஃபுல்லாக நான் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அந்த இலையை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதில் வந்து தேங்காய் இல்லைன்னா ஜாக்ரி, நம்மளோட ஏலக்காய், இதெல்லாமே வந்து இவ்வளோ தான் எடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை, உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்களா, இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சைடில் லைட்டாக தொட்டு கொடுத்தா போதும், சென்டரில் போட்டு அமுத்த வேண்டாம். லைட்டாக தொட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அது ஃபுல்லாக சீல் ஆகிடும். இந்த சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணணும்னா கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இங்கே எல்லாம் ரொம்ப லாவிஷாக இருக்கிறனால நான் அப்படியே விட்டுட்டேன். எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் கூடி மாவு எக்ஸ்ட்ரா இருந்தனால நான் இன்னொரு பீஸாலையும் கூட எடுத்தேன். ஸோ டோட்டலி 5 இடம் வந்துச்சு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து வேறு ஒன்றும் இல்லை, நம்ம இதை வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம் அவ்வளோதான். நான் வந்து ஆக்சுவலி இங்கே குக்கரில் தான் இட்லி வைக்கிறது எல்லாமே இதில் தான், அதனால் நான் எப்படி எடுக்கிறேன், உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி ஸ்டீம் பண்ணுவீங்களோ அதில் வச்சு நீங்கள் வந்து நல்லா ஸ்டீம் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் நெக்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து நம்மளோட இலையடை ரெடி ஆயிடும். ஸோ நான் வந்து இப்படி தாங்க எப்போவுமே வைப்பேன், எனக்கு கரெக்டாக 4 இடம் வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்படி வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துடுவேன். இனி இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராஸ் வேணும்னா அப்போ நான் நெக்ஸ்ட் டைம் தான் வைப்பேன், இதுக்கு மேலே வைக்க மாட்டேன். ஸோ இப்படி தான் வந்து இங்கே வந்து நாங்கள் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்மளோட இலையடை ரெடியாக இருக்கும். நீங்கள் நார்மல் இட்லிக்கெல்லாம் வைக்கிற அந்த ஒரு ஸ்டீமே போதும், இதுவும் ரெடி ஆகிடும். இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, நல்ல சூப்பரான யம்மியான இலையடை. இது வந்து நீங்கள் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கணுங்கிறதெல்லாம் நம்ம தொட்டாலே வந்துடும் பார்த்தீங்களா, இப்போ நல்லா சூடாக இருக்குது, அப்படியே ஆவி பறக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நம்மளோட ட்ரெடிஷ்னல் கேரளா ரெசிபி. ஸோ நீங்கள் வந்து இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.